அனைவருக்கும் வணக்கம். தினம் ஒரு தேடல் மூலயமா நான் உங்களை சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ 2019 முடிய போகுது, அதுக்கப்புறம் புது வருடம் தொடங்க போகுது 2020. ஸோ நம்ம இந்த அது 2020 என்னென்னலாம் நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து கோல் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. சும்மா நார்மல் நம்ம லைஃப்பில், டெய்லி லைஃப்பில் நம்ம சின்ன சின்ன சேஞ்சஸ் நம்ம செஞ்சால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், நம்ம மனசுக்கும் நல்லாயிருக்கும், நம்ம லைஃப்லேயும் கொஞ்சம் ஏதாவது சேஞ்சஸ் கிடச்சா எல்லாருக்குமே நல்லாயிருக்கும் தானே இல்லையா? ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்ச சில டிப்ஸை வந்து நான் உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன அப்படின்னா, டெய்லி இப்போ வந்துட்டு லைஃப்பில் நிறையா பேர் சாதித்த நிறையா பேர் நம்ம வந்து கேட்டோம் அப்படின்னு சொன்னால், கேட்டதோ இல்லை அவங்க புக்ஸ் படிக்கிறதோ நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அவங்க சொன்ன ஃபஸ்ட்டு பழக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், நான் வந்து டெய்லி வந்துட்டு சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து எழுந்திருச்சுவேன். தட் மீன்ஸ் ஒரு 4 மணி 5 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பழக்கத்தை வந்து நான் எப்போதுமே கடைப்பிடிப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளும் வந்து காலையில் சீக்கிரமாகவே நம்ம எழுந்திரிச்சோம் அப்படின்னு சொன்னால் அன்னைய வேலைகள் எல்லாமே வந்து சீக்கிரமாக முடியும். அதே போல் அன்னைய டைம் வந்து ரொம்ப லாங், நமக்கு வந்து அதிகமாக கிடைக்கிற மாதிரி நம்ம மைண்டுக்கு தோணும். அது மைண்டுக்கு மட்டும் தோன்றது கிடையாது, அது உண்மையிலேயே அது போல் அந்த அந்த டேவுடைய லென்த்து வந்து நீளமாக இருக்கிற மாதிரி தோணும். அப்போ அன்னைக்கு வந்து நம்ம நிறையா விஷயங்கள் நம்ம வந்து செய்ய முடியும் நம்மளால். ஸோ இதையும் நம்ம வந்து செஞ்சால் நம்ம லைஃப்பில் வந்து ஒரு சின்ன சேஞ்சஸ் கிடைக்கும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். அதுக்கப்புறம் காலையில் எழுந்திரிச்சோடனே நம்ம வந்து சில பேர் நம்ம டீ குடிப்போம், சில பேர் கிடையாது, நானும் கூட தான் டீ குடித்து தான் காலையிலே வந்து அன்னையே வந்து கொஞ்சம் இந்த ஃப்ரெஷ்ஷான மாதிரி தோணும். பட் இப்போ கொஞ்ச நாளாக வந்துட்டு நான் ஃபாலோ பண்ணுறேனோ இல்லையோ, பசங்களுக்கு அதை வந்து நான் கொடுத்தேன், என் பையனுக்கு அதை கொடுத்துவேன். என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு டம்ளர் வந்து சுடுதண்ணி வந்துட்டு நல்லா குடிக்கிற வார்ம் வாட்டர் நல்லா வந்து குடிக்கிற பதத்துக்கு அவங்களுக்கு கரெக்டாக கொடுத்தோணும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்மளும் அதை ஃபாலோ பண்ணணும், பசங்களுக்கும் அதை கொடுக்கணும். டெய்லி காலை எந்த சுனி ப்ரெஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சுடு தண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அது நல்ல ஒரு பாடிக்கும் சரி நம்ம மைண்டுக்கும் சரி நல்ல ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கும். அதுக்கப்புறம் டெய்லி ஒரு பழம், ஏதாவது ஒரு பழம் நம்ம சாப்பிடலாம், நம்மளும் சாப்பிடணும், நம்ம வீட்டில் உள்ள பசங்க எல்லாருமே வந்து டெய்லி ஒரு பழம், ஏதாவது ஒரு பழம் சாப்பிடலாம். இந்த பழக்கம்லாம் வந்து ஏற்கனவே தெரியும் உங்களுக்கு, பட் இருந்தாலும் இதை நம்ம டெய்லி ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நம்ம என்றைக்காவது தான் செய்வோம், நம்ம டெய்லி ஃபாலோ பண்ணுவோமா அப்படின்னு கேட்டால் நானும் கூட செய்வேனா என்னங்கிறது வந்து கிடையாது. பட் இருந்தாலும் செய்யணும் அப்படின்னு தோணும். பட் இதையும் நம்ம ஹேபிட்டாக எடுத்துகிட்டு டெய்லி செய்வோம். நம்ம டெய்லி காலையில் எழுந்திரிச்சு வந்து ப்ரெஷ் பண்ணிட்டு தான் இருக்கோம், அதை நம்ம எப்போ என்றைக்கும் வந்து அது விடுறது கிடையாது, சின்ன வயசுலேருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதையும் சின்ன சின்ன விஷயங்களையும் இதையும் நம்ம சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா இன்னமும் நம்ம அது வந்து நம்மளுடைய பாடி, நம்முடைய ஹெல்த்து, நம்முடைய மைண்டு எல்லாமே நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ டெய்லி ஒரு பழம் சாப்பிடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம வருஷத்தில் 365 இருக்குது. ஸோ அதில் வந்துட்டு ஏதாவது ஒரு மந்த்து ஃபுல்லாகவே நான்வெஜ் எடுக்காமல் ஒன்லி வெஜிடேரியன் மட்டும் சாப்பிட்றதுக்கு, அதாவது வெஜிடபிள்ஸ்னால் அதாவது காய்கறிகள் மட்டும் சேர்த்துட்டு சாப்பிட்றது, அதில் வந்து மீனோ இல்லை மட்டனோ இல்லை எக்கோ எதுவுமே சாப்பிடாமல் ஒன்லி வெஜிடபிள் மட்டும் சேர்த்து சாப்பிட்றது, அந்த மந்த்து ஃபுல்லாக நமக்கு வந்து அது கொஞ்சம் நம்ம வருஷம் ஃபுல்லாக நம்ம வந்து டெய்லி சாப்பிட்றது கிடையாது. வீக்லி ஃபுல்லாக நம்ம வந்து எப்படி மேக்ஸிமம் வீக்லி 3 டேஸ் காய் எடுப்போம், இல்லை 2 டேஸ் வெஜிடபிள் அந்த மாதிரி எடுப்போம், சாரி 2 டேஸ் நான்வெஜ் எடுப்போம். அப்படி இல்லாமல் ஒன் மந்த்து ஃபுல்லாகவே வெஜிடேரியன் மட்டும் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஹேபிட்டை நம்ம ஏற்படுத்திக்குவோம். அது வந்து ஒரு காடை வெண்டிக்கிட்டு கூட சில பேர் செய்வாங்க, புரட்டாசி இல்லை மாலை போட்டுருப்பாங்க கார்த்திகை மாதம், எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதை வந்து உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு மந்தில் வந்துட்டு ஏதோ ஒரு மனசுக்கு ஏதோ இது வச்சுட்டு வருஷத்தில் 1 மந்த்தாவது நம்ம வந்து வெஜிடேரியன் மட்டும் சாப்பிட்றதுக்கு நம்ம இந்த பழக்கத்தை ஏற்படுத்திக்குவோம்.
அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்து நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு, அதாவது சீக்கிரம் மீன்ஸ் நம்ம தூங்கிறதுக்கு ஒரு 2 ஹவர்ஸ் முன்னாடி நம்ம சாப்பிட்டோம், சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு செல்ஃபோன், டிவி அது மாதிரிலாம் எதுவுமே பார்க்காமல் நம்ம பசங்களோடையோ இல்லை ஒரு ஃபேமிலியோட உட்காந்து சும்மா ஜாலியாக அன்றைக்கி வந்து இன்னைக்கு வந்து உங்கள் ஸ்கூலில் என்ன நடந்துச்சு, ஸ்கூலில் டீச்சர்ஸ் வந்து என்ன இது பண்ணாங்க, இல்லை பசங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து என்ன அது எப்படி விளையாண்டிங்க, என்ன ஹோம்ஒர்க் இன்றைக்கி பண்ணீங்க அப்படிங்க ஏதாவது ஒன்று, இல்லை இன்றைக்கி டிவியில் நடந்த ஒரு நிகழ்ச்சியோ இல்லை ஜோக்கோ ஏதாவது ஒரு பாட்டு பாட சொல்லி பசங்களை கேட்குறது இல்லை ஒரு டான்ஸ் ஆட சொல்லி கேட்குறது ஏதாவது ஒன்று அன்னைய டேயில் வந்துட்டு வித்தவுட் செல்ஃபோன் டிவி அது மாதிரி எதுவுமே இல்லாமல் சும்மா நார்மலாகவே மேக்ஸிமம் ஒரு 1 ஹவர் இல்லை அதுவும் முடியலையா ஒரு 1/2 ஹவர் ஆகுது நம்ம பசங்க கூட ஃபேமிலியோட நல்லா பேசி நல்லா சிரிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் தூங்கணும். டெய்லி இதை ஃபாலோ பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து லேடிஸ் நம்ம வந்து வீட்டில் வந்து சமைச்சிக்கிறது, பசங்களை கவனிக்கிறது, ஹஸ்பண்ட் கவனிக்கிறது, ஸோ இதுவே வந்து அது ரொட்டீன் ஒர்க்காக ஃபாலோ பண்ணிகிட்ருப்போம். ஸோ அவங்களும் அதே மாதிரி தான் வீக்லி இது வீக் டேஸ் ஃபுல்லாக வந்து ஆஃபீஸ் போகிறது, திரும்ப வீட்டுக்கு போகிறது, அப்படி சாப்பிட்டு படுத்துறது. ஸோ பசங்களும் அதே மாதிரி அந்த அவங்கவுங்க ரொட்டீன் ஒர்க்காக ஃபாலோ பண்ணிட்டுருப்பாங்க. ஸோ பசங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் வந்து அவங்களுடைய அப்பாவுக்கு வந்து என்னென்னே தெரியாது, இந்த மந்த் வந்து எக்ஸாம் நடந்துச்சான்னு கூட அவங்க சில பேருக்கு தெரியாது. ஏன் அப்படின்னு சொன்னால் பசங்க கூட உட்காந்து பேசுறது கூட கொஞ்சம் இப்போ வந்து பசங்க வந்து பேரண்ட்ஸோட உட்காந்து பேசுறது, பேரண்ட்ஸ் வந்து பசங்க கூட உட்காந்து பேசுறது இப்போ அந்த டைம் எல்லாம் வந்து ரொம்ப வந்து கம்மியானது மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன் அப்படின்னு சொன்னால் நம்ம செல்ஃபோன் டிவி அதுக்கு வந்து ரொம்ப நம்ம அடிக்ட் ஆனது மாதிரி இப்போ கொஞ்சம் வருஷமாக ஆகி போச்சு எல்லாருமே. ஏன் ஈவன் நானும் அப்படி தான். ஸோ இந்த மாதிரி பழக்கத்தை நம்ம கொஞ்சம் மாற்றுறதுனால நம்மளுடைய கண், நம்மளுடைய மைண்டு, நம்மளுடைய உடம்புக்கு எல்லாத்துக்குமே நல்லது, நம்முடைய நம்முடைய ஃபேமிலிக்கும் நல்லது. ஸோ அதனால் எல்லாருமே ஃபேமிலியோட உட்காந்து டெய்லி 1 ஹவர் ஆகுது. ஏன்னா வந்து நைட்டு தான் நமக்கு டைம் கிடைக்கும். ஸோ மார்னிங்லேருந்து ஈவினிங்கும் நமக்கு டைம் கிடைக்கும். எல்லாருமே சேர்ந்து உட்காந்து டைம் வந்து கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா எல்லாருடைய ஸ்கூல் டைம்ஸு, ஆஃபீஸ் டைம்ஸு, ஸோ அது மாதிரி இருக்கிறதுனால நைட்டு மட்டும்தான் நம்ம எல்லோரும் சேர்ந்து உட்காந்து பேச முடியும். ஸோ இந்த டைமை வந்து நம்ம நைட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதே போல் வீக் எண்டு, ஸோ சண்டே அந்த மாதிரி, ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டே கிடைக்கும். ஸோ சண்டே மேக்ஸிமம் இது வந்து சண்டே வந்து ஹாலிடே கிடைக்கும். ஸோ அந்த சண்டேயில் வந்துட்டு மேக்ஸிமம் வந்து அதிகமாக அதாவது செல்ஃபோன் பயன்படுத்துறது அதிகமாக தவிர்த்துட்டு பேரண்ட்ஸ் அதாவது பசங்க வந்து பேரண்ட்ஸோட பேரண்ட்ஸ் வந்து பசங்க கூட நல்லா சாப்பாடு சமைச்சு நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கிட்டு நல்லா வெளியில் போகணும். அன்றைக்காவது அட்லீஸ்ட் நம்ம வெளியில் சப்போஸ் வெளியில் இப்போ வந்து அடிக்கடி வெளில போயிட்டுருந்தாலும் வந்து ஃபினான்சியல் ப்ராப்ளம் எல்லாத்துமே உண்டு. ஸோ அப்படி இல்லைனா அட்லீஸ்ட் ஒரு பார்க்குக்காவது பசங்களை கூட்டிகிட்டு போயிட்டு, இல்லை அட்லீஸ்ட் சும்மாவே வண்டியில் போயிட்டு ஒரு 2 வீலரோ இல்லை 4 வீலரோ எது இருந்தாலும் சும்மா அட்லீஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் ஆகுது ஜஸ்ட்டு ஒரு அவுட்டிங் போயிட்டு வீட்டுக்கு வந்து பாருங்க. நல்ல ஒர்க்ஸாக கிடைக்கும் மைண்டு பசங்களுக்கும் சரி. அவங்க நம்ம இது நம்மள மாதிரி லேடிஸ் எல்லாம் வீக்லி இந்த வீக் டேஸ் ஃபுல்லாக வீட்லேயே தான் இருப்பாங்க மேக்ஸிமம். ஸோ அவங்களுக்கும் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே போல் இப்போ நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து நம்மளுடைய பேரண்ட்ஸு அதாவது நம்மளுடைய பேரண்ட்ஸ் அதாவது என்ன என்ன சொல்கிறது இப்போ ஜாயின்ட் ஃபேமிலியாகவே யாருமே இப்போ கிடையாது மேக்ஸிமம். எல்லாமே வந்து சிங்கிள் ஃபேமிலி ஆகிப்போச்சு. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் பேரண்ட்ஸ் கூடவும் நம்மளுடைய பேரண்ட்ஸ் கூட இல்லை ஹஸ்பண்டோடைய பேரண்ட்ஸ் கூட வந்து நம்ம வீக்லி அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஆகுது நல்லா 1 ஹவர் நல்லா பேசணும், மனம் விட்டு பேசணும், இன்றைக்கி என்ன சமைச்சிங்க சாப்பிட்டீங்களா அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம எல்லாருக்குமே நமக்கும் சரி நம்மளை சுற்றி உள்ளவங்களுக்கும் சரி எல்லாருக்குமே பயன்படக்கூடிய ஒரு செயலை வந்து எல்லாருமே செய்யணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு அன்பான வேண்டுகோளாக நினச்சி நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன். என்ன அப்படின்னு சொன்னால் செடி வந்து அட்லீஸ்ட் இந்த 2020 வந்துட்டு அதாவது ஒன் இயரில் அட்லீஸ்ட் ஒரு 10 செடியாவது நம்ம வைக்கணும். ஏதாவது ஒரு செடி நிழல் தரக்கூடிய ஒரு செடி அதாவது என்னன்னா அது 9 வருஷம் இருக்கக்கூடிய ஒரு செடியை வந்து
நம்ம வந்து வைக்கணும். அட்லீஸ்ட்டு ஒரு பத்து, அட்லீஸ்ட் பத்து முடியலைன்னா கூட ஒரு அஞ்சு அந்த செடியை வச்சு நம்ம அந்த செடியை வந்து பாதுகாக்கணும். அதுக்கப்புறம் இன்னொன்று வந்துட்டு, இது வந்து மேக்ஸிமம் வந்து நம்ம இதை வந்து செஞ்சோமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஈவன் நான் கூட இதை வந்து செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் இருக்கேன். இன்னமும் நான் என்னால் செய்ய முடியலை. என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம படித்த ஸ்கூலுக்கு, காலேஜுக்கும் போகலாம், இல்லை அப்படின்னா ஸ்கூல், மெயினாக வந்து நான் ஸ்கூலை தான் நான் வந்து நினைக்குவேன். ஸ்கூலுக்கு போயிட்டு நம்ம படிக்கும் போது உள்ள டீச்சர்ஸ் வந்து இப்போ இருப்பாங்களா அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்க வந்து ரிட்டையர் ஆகிருப்பாங்க, இல்லை வேறு ஸ்கூலுக்கு வந்து சேஞ்ச் ஆகி போயிருப்பாங்க. ஸோ அப்படி கூட இருக்கலாம். நம்ம படித்த ஸ்கூல், இப்போ ஸ்கூல் கூட வந்து பில்டிங்கெல்லாம் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும், இடிச்சுட்டு கட்டி வைப்பாங்க அந்த மாதிரி. எங்கள் ஸ்கூல் கூட அப்படி தான் இருக்குது. பட் நான் இன்னும் உள்ளுக்குள்ளே போகவே இல்லை, வெளியில் போய் அந்த ரோடு வழியாக போயிருக்கேன், பட் உள்ளுக்குள்ளே போய் நான் இன்னும் பார்க்கல. எங்கள் ஸ்கூல் பில்டிங்லாம் கூட இப்போ சேஞ்ச் ஆகிடுச்சு நல்லாவே. ஸோ அதுபோல் எல்லாமே சேஞ்ச் ஆகிருக்கும். ஆனால் நம்ம படித்த இடம் வந்து கண்டிப்பாக நம்மளோட வாழ்க்கையில் மறக்க முடியாது. அங்கே போயிட்டு அங்கே வந்து ஏதாவது நம்மளுடைய ஃபினான்சியல் ஹெல்ப்பை வந்து அந்த ஸ்கூலுக்கு வந்து கண்டிப்பாக செய்யணும். இல்லை அந்த ஸ்கூலுக்கே வந்து நாலு செடிகளை வாங்கி கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு கேம்ஸ் விளையாடுறதுக்கு தேவையான திங்ஸு, ஒரு ஃபுட்பால், ஒரு கிரிக்கெட்டு, கிரிக்கெட் பேட்டு, அது ஒரு ஷட்டில் காக் பேட்டு, அந்த மாதிரி என்ன பசங்களுக்கு தேவையோ அங்கே போயிட்டு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுவாங்க என்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கு, பசங்களுக்கு தேவையான ஒரு திங்ஸோ இல்லை ஃபினான்சியல் ஹெல்ப்போ ஏதாவது நம்மளால் முடிந்த ஒரு ஹெல்ப்பை வந்து செஞ்சால் அதுவும் வந்து ரொம்ப மனசுக்கு பயங்கர ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும் நமக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எப்போதுமே நம்ம வந்து மந்த்லி நம்ம வந்து வேலை முடிஞ்சோன்னா, சாரி, மந்த்லி நமக்கு வந்து அது சம்பளம் வாங்குறோம் இல்லையா. ஸோ சம்பளம் வாங்கினோடனே ஒரு சென்டிமெண்ட்டாக சொல்லுவாங்க பெரியவங்கெல்லாம். என்ன சொல்லுவாங்கன்னா, சம்பளம் வாங்கின உடனே வந்துட்டு அரிசி வாங்குங்க, இல்லாட்டினா வந்து உப்பு வாங்குங்க, அது வந்து ரொம்ப நல்லா ரொம்ப இது என்ன சொல்ல லக்ஷ்மி கடாட்சம் அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் அதுவும் வந்து நல்ல, பெரியவங்க சொல்கிறது எதுவுமே தப்பு கிடையாது, அதுவும் நல்லது தான். பட் என்னோடய இன்னொரு சின்ன டிப்பு என்ன அப்படின்னு சொன்னால், அந்த அரிசியை வாங்கி கூட, அவங்க சொன்ன அந்த அரிசியை வாங்கி கூட நம்ம வந்து அட்லீஸ்ட் ஒருத்தங்களுக்காவது நம்ம கையினாலேயே சமைச்சு, கடையில் வாங்கி கொடுக்கறத விட நம்ம கையினாலேயே சமைச்சு ஏதாவது ஒரு ஃபுட்டு, ஒரு பெரிய சாப்பாடு தான், ஒரு மட்டன், ஒரு ஃபிஷ் தான் வாங்கி கொடுக்கணும், அது செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு லெமன் ரைஸ் ஆகுது, அட்லீஸ்ட் ஒரு தயிர் சாதம், இல்லை நம்ம சாப்பிடவுமே, நம்ம வந்து ஒரு நாளைக்கு ஏதாவது சமைப்போம், அதை ஒரு ஆளுக்கு சேர்த்து சமைச்சு அதை கொண்டு போய் நம்ம கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அதை விட ஒரு ஹாப்பினஸ் கண்டிப்பாக இல்லவே இல்லை இதுலேயுமே. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, எப்போதுமே வந்து நம்ம பர்த்டே விட நம்ம பசங்களுடைய பர்த்டே தான் வந்து நம்ம நல்லா செலிப்ரேட் பண்ணுவோம். அவங்களுக்கு வந்து ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லை கேக் வாங்கி கொடுக்குறதா இருக்கட்டும், எல்லாமே நம்ம வந்து கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவோம். வருஷம் மேக்ஸிமம் நம்ம வந்து ஒரு காலில் போய் செய்யாட்டினாலும் கூட இதை வந்து கண்டிப்பாக செஞ்சுருவோம். ட்ரெஸ் வாங்கி கொடுப்போம், ஒரு கேக்காவது வாங்கி கொடுத்துருவோம். ஸோ அதையும் செஞ்சது அது செய்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம படிக்கிற ஸ்கூலுக்கு வந்து சாக்லேட்லாம் வாங்கி கொடுத்து அனுப்புவோம். அதோட சேர்த்து இன்னொன்று என்னென்னா, நம்ம கிளாஸில் டீச்சர்ஸ் கிளாஸ் டீச்சர் வந்து மீட் பண்ணிவிட்டு அவங்க கிளாஸில் எவ்வளோ பசங்க படிக்கிறாங்க, அட்லீஸ்ட் இப்போ வந்து மேக்ஸிமம் 30 இல்லை 25 ஸ்டூடெண்ட்ஸ் தான் படிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு ஸ்டேஷ்னரி ஒரு வாங்கி கொடுக்கலாம், ஒரு கலர் பென்சில் இல்லாட்டினா பென்சில் இல்லை எரேசர் ஏதாவது ஒன்று நம்ம பசங்க மூலியமாக அவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்க சொல்லலாம். ஒரு 30 ஸ்டூடெண்ட்ஸுக்குமே சேர்த்து ஒரு டீச்சருக்கும் ஒரு சின்ன கிஃப்ட், ஒரு பென்னு அந்த மாதிரி நம்ம வாங்கி கொடுக்கலாம். இதெல்லாம் வாங்கி கொடுக்கும்போது பசங்களுக்கும், நம்ம பசங்களுக்கும் வந்து, ஸோ இதை வந்து அடுத்தவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும், அது ஏதாவது நம்மளும் வந்து நம்மளால் முடிந்ததை நம்ம செய்யணும் அப்படிங்கிறது பசங்களுக்கும் நம்ம அந்த ஹேபிட்டை வந்து நம்ம வந்து வளர்க்க முடியும் இதன் மூலியமாக. அதுக்கப்புறம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, இந்த இப்போ வந்து நம்ம எப்போதுமே வந்து அதான் மனசுக்குள்ளே தோண்டிகிட்டே இருக்கும், ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த விஷயத்தை பொறுத்த லேடிஸுக்கு நான் சொல்கிறேன், ஏன்னா வந்து மேக்ஸிமம் ஜென்ஸ் வந்து இந்த வேலைக்கு போவாங்க, ஏதாவது வேலைக்கு போகிறதோ இல்லை தொழில் செய்யறதோ ஏதாவது ஒன்று செய்வாங்க. லேடிஸ் வந்து மேக்ஸிமம் வந்து
அது ஹவுஸ் ஒய்ஃப் மேக்ஸிமம் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இது இருப்பாங்க. அதாவது இந்த வீட்டை கவனிக்கிறது, பசங்களை கவனிக்கிறது, அந்த மாதிரி ஹஸ்பண்ட் கவனிக்கிறது, அது போல் அவங்களுக்குன்னு தனியாக ஏதாவது ஒரு ஆசை இருக்கும் கண்டிப்பாக எல்லாருக்குமே. அந்த ஆசைகளை வந்து செய்ய முடியாமலே எப்போதுமே செய்யணும் செய்யணும்னு நினப்பாங்க, ஆனால் செஞ்சுக்கவே மாட்டாங்க. அதை வந்து கண்டிப்பாக இந்த வருஷத்தில் அதை வந்து செஞ்சு பார்ப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏதாவது ஒன்று, ஏதாவது ஒரு டெய்லரிங் கற்றுக்கணும்னு ஆசையாக இருக்கலாம், இல்லை ஒரு டிரைவிங் கற்றுக்கணும்னு ஆசையாக இருக்கலாம், பைக் ஓட்டி கற்றுக்கிறதோ, இல்லை கார் ஓட்டி கற்றுக்கிறதோ, அட்லீஸ்ட் ஒரு சைக்கிள் ஓட்டி கூட கற்றுக்கலாம். சைக்கிள் ஓட்ட கூட சில பேர் தெரியாமல் இருப்பாங்க. ஸோ அதை கூட ஏதாவது ஒன்று நம்ம கற்றுக்கலாம். இல்லை ஒரு டிராயிங் கற்றுக்கிறது, சில பேருக்கு பெயிண்டிங் பிடிக்கும், சின்ன வயசில் பண்ணியிருப்பாங்க, அதோட டச் விட்டு போயிருக்கும், இப்போ போய் நான் எப்படி செய்யறது கற்றுக்க போகிறது அப்படின்னு நினப்பாங்க. ஸோ அதை கூட கற்றுக்கலாம். எதையுமே கற்றுக்கிறதுக்கு வயசே கிடையாது, எந்த வயசுலையும் எதையும் கற்றுக்கலாம். எதையும் கற்றுக்கிறதுக்கு வந்து வயசு வந்து ஒரு முட்டுக்கட்டையே கிடையாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, வருஷத்தில் அட்லீஸ்ட் ஒரு 1 வீக், இல்லை 1 வீக் முடியலையா, அட்லீஸ்ட் ஒரு 3 டேஸ் ஆகுது அவுட்டிங், நம்ம அதாவது நம்ம இருக்கிற இடத்த அந்த ஊரை விட்டுட்டு அடுத்த ஊருக்கு, ஏதாவது ஒரு ஊருக்கு, நம்மளுக்கு உள்ள ஃபினான்சியல் சப்போர்ட்டோடு சேர்த்து ஏதாவது ஒரு ஊருக்கு 3 டேஸ் போய் ஸ்டே பண்ணி, ஃபேமிலியோடு போய் ஸ்டே பண்ணி, நம்ம நல்லா அந்த இடத்தெல்லாம் பார்த்து சுற்றி பார்த்துட்டு, நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலியோட நல்ல ஒரு 2 ஃபேமிலி 3 ஃபேமிலி சேர்ந்து அந்த மாதிரி, இல்லை வீட்டில் உள்ள அப்பா அம்மா அந்த மாதிரி கூட்டிகிட்டு கூட நல்ல ஒரு அவுட்டிங் போயிட்டு 3 டேஸ் நல்லா ஸ்டே பண்ணி நல்லா அந்த இடத்தெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அந்த மாதிரி வரும்போது நல்ல ஒரு மைண்டுக்கு ரெஃப்ரெஷ் கிடைக்கும், நல்ல ஒரு புது இடத்த பார்த்த ஒரு சந்தோஷம் கிடைக்கும். எப்போதுமே அதே இடத்துக்குள்ளே பார்த்து பார்த்து அப்படியே மைண்டு வந்து எதையோ ஒரு இடத்துக்குள்ளே சுற்றி சுற்றிட்டு இருந்தால் நம்ம மைண்டு வந்து எதையுமே வந்து யோசிக்க தோணாது. அப்போ நம்ம அந்த மாதிரி வெளியில் போயிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம மைண்டுக்கு வந்து ஏதாவது ஒன்று செய்யணும், ஏதாவது ஒரு புது விஷயம் நம்ம கற்றுக்குவோம், ஏதாவது ஒன்று நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் கண்டிப்பாக. ஸோ இதிலிருந்து நான் ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 டிப்ஸை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதிலிருந்து ஏதாவது ஒன்று உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் இந்த 2020 அப்படின்னு நான் நம்புவேன். இதில் வந்து எந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இதை எந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து எப்படி போனது 2019 அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதையும் நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். அதுலேயும் நீங்கள் எதை செஞ்சீங்க 2019 அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.